ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டோசை. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லால் சலாம் படத்தோட ரிவியூக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த படம் வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணி நம்ம விஷ்ணு விஷால் மற்றும் நம்ம விக்ராந்தி அவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எக்ஸ்டெண்டட் கேமியோவில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நியூஸ் வந்தது. ஆனால் ரோஹிணி தேட்டருக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது, சூப்பர் ஸ்டாருக்கே ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேனர் எல்லாம் வச்சு எங்கே பார்த்தாலும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருங்கிற அளவுக்கு அவங்க ரசிகர்கள் நிறச்சு வச்சிருக்காங்க. இந்த படத்தோட தியேட்டர் ரிவியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கிரிக்கெட்டை முதன்மையாக வச்சு அதுக்குள்ளே இருக்கிற ஊர் பிரச்சனை எல்லாத்தையுமே கண்டிருக்காங்க. அரசியல் இருக்குது, ரெண்டு மதத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வந்து யாருடைய மனதையும் புண்படுத்தாம சொன்னதா ஒன்று. நம்ம ரெண்டு பேரும் கடவுள் வேற வேற, மதம் வேற வேற, ஆனால் ரத்தம் ஒன்றுதான். நம்ம அடிபட்டு கிடந்தா கிறிஸ்டின் ரத்தம், இஸ்லாமிய ரத்தம், முஸ்லீம் ரத்தம்னு கேட்கப்படுது. ஏ ஒன் பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் தான் கேட்குறோம். அப்புறம் ரத்தம் ஒன்று தான். நம்ம கடவுள் வேற இருந்தால் மதம் வேற இருந்தா நம்ம எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கறத வந்து கொடுத்துருவாங்க. சாதாரண எல்லாருக்கும் நினைச்சது அதுல ஒரு 50 ஆண்டு காலமாக ஒருத்தர் வந்து ஒரு திரையில வரும்போது இன்னைக்கும் கைத்தட்டல் வருதுன்னா அதுக்கான உழைப்பு அவர் கொடுக்குறாரு. அந்த பிரசன்ஸ் வந்து அவ்வளவு அவ்வளவு ஸ்டைலா இருக்கு. ஒரு ஸ்டைல் மன்னன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த படத்தில் அவர் வந்து சும்மா ஒரு நட்புக்காக ஒரு கெஸ்ட் ஷோல அப்படிலாம் சொன்னாங்க, இல்லை படம் நெடுக்கவே வர படம் இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சந்தோஷம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய வெற்றி படம். தேங்க்யூ சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி, ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி, நடிச்சவங்க பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. நீ எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க சார் ஸ்க்ரீன்ல? சார் கண்டிப்பாக சார், இது வந்து அவங்க என்ன கதையாக சொன்னாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்தது சார்? அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? உள்ள போய் பாருங்க, தெரியும் இருக்கிறாங்க, உள்ள போய் பாருங்க. Everybody should watch this film. Everybody. It is meant for everyone. Very good. And very, very well done. The whole thing. Action. Very good. Action, drama, comedy and also very good messaging. I'm a superstar, man. Very good. Superstar is good. Vishnu Vishal is very good. Padam super ah irukku. Oru nalla oru pass ah irukku. Family oda paathu enjoy pannalam, kudumbangaloda thalaivaroda punch la bayangaramaa irukku. Punch kududala. மதத்தை மனசுல போய் மனிதநேயத்தை அதுக்கு மேல போய் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். மத நல்லிணக்கத்தை வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. சூப்பரா ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணிருக்காங்க. ஐஸ்வர்யா மேம் நல்ல டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. போய் படம் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாழ்நாள்ல சேர்ந்து ஒரு பெரிய பாக்கியம் என்ன அச்சீவ் பண்ண மாதிரி நினைக்கிறேன். உண்மையிலே அச்சீவ் பண்ணாதான் ஏதோ சாதிச்சிட்டோம். இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு தலைவரை நின்றுட்டோம்ன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். படத்திலே பிடிச்சதுன்னா தலைவர் சொல்கிற டைலாக்கு, அவரோட என்ட்ரி, அப்புறம் ஏஆர்மன் சாரோட மியூசிக்கு, ஐஸ்வர்யா மேமோடைய ஸ்க்ரீன் ப்ளே வேற லெவலில் இருக்கு. ஃபேனா ரஜினி சார் என்ன சொல்லுவாங்க? ஒரு ஃபேனா ரஜினி சாருங்கன்னா ஐ லவ் யூ சார், அவ்வளோதான். மக்களுக்காக ஒரு டைலாக் ஒன்று சொல்லணும். பச்சில் மக்களுக்காகனா தயவு செய்து எல்லாரும் லால் சலாம் படத்தை பாருங்க, வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம். தேங்க்யூ, தேங்க்யூ சார்.